නෑ දැන් මෙතන මේ උසාවි නියෝගයේ තියෙන ළමයි මේව ඇරස් කරන්න හේතුවක් නැහැ නේ. ඒගොල්ලන් එකට සම්බන්ධ නැත්තම්. ඒගොල්ලන් ආවේ නැත්තම් හරිනේ. දැන් මේක හෙට පහරක් පත්තු කරන එකටයි දී ඕගනයිස් කරන එකටයි සම්බන්ධයි. ඒගොල්ලන් හෙට හිටියේ නැත්තම් ඒකට ඒගොල්ලන්ගේ වගකීමක් නැහැ නේ. මම කියන්නේ දැන් මේ හෙට දැන් මේ ඔබතුමා කියලා තියනවලු මෙතන කවුරු හරි ආවිල්ලා පහනක් පත්තු කරත් මෙතන මේ මේ උසාවි නියෝගයේ තියෙන කට්ටියව අත්තරන් කොට ගන්න මෙතන මගේ නමක් තියෙනවනේ ඒකේ හරි එහෙනම් මේ මෙහෙම මම කියන්නේ මොකද දැන් මගේ නමත් එකේ තියෙනවනේ දැන් මේ මම නැතුව මෙතන වෙන කවුරු හරි ආවිල්ලා පහනක් පත්තුවත් මාව අත්තරන් කොට ගන්නවා කියන එකද ඒක හරි වැරදි දෙයක් නිසා තමයි මම කතා කරේ මේ හරි එහෙනම් ඔව් හරි එහෙනම් ඒගොල්ලන් අර පහන මෙහෙ අර කම්බියක් තියලා ඒ කම්බිය ඉටිපන්දමනේ තියන්නේ ඒ කම්බිය තියලා ඒ අම්මලාට ඒගොල්ලන් ඉටිපන්දම පත්තු කරලා යන්න කියලා කියන්නා හරි හරි නෑ නෑ ඔබතුමා මම ඉතින් නෑ ගැසට් එකේ තියෙන කනුව ඔබතුමා අරක කරන්න බෑ මේක කරන්න බෑ කියලා කියන නිසා මං කිව්වේ මේ කම්බිය ගහන එක ගැටලුවක්ද කියලා ඔබතුමා ගෙන් අහන්න ඕනේ ඉතින් ඉතින් බාහිර පොලිසියෙන් දීලා තියෙන නියෝගය තමයි ඔක්කොම තියෙන්නේ මං කිව්වේ හරි හරි එහෙම වුණොත් එහෙම ඔව් හරි 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 මේ නැත්තම් LGBT විතරක් කියලා මේ එහෙම මේ එකක් නෑ ඉතින් දැන් ඒකේ අර උසාවි නියෝගයේ මගේ නමත් සඳහන් වෙලා තියෙනවා. එහෙමත් ඒ කිය අපි උසාවියට ගරු කරන්න ඕන නිසා අපි එහෙමවත් සම්බන්ධ වෙන්නේ නැහැ. හැබැයි එතන එන අම්මලා එහෙම එන ඇවිල්ලා ඒකේ මේ පහනක් පත්තු කරන එකේ මේක ප්‍රයිවට් ඉරමක් අනිත් එක. එහෙම ගැටලුවක් තියෙනවද? මේකේ LTT පොඩි මොනවත් නැහැ. මේකේ LTT ලාංඡන මොනවත් නැහැ. මෙහෙම ඒ ඇවිල්ලා කියලා තියෙන්නේ මම චෙක් කරා ඒ කියලා තියෙන්නේ LTT පොඩි. මේ රතු පාටයි කහ පාටයි කියන්නේ මේක ඇවිල්ලා LTT එකත් එක්ක ඔව් මම SSP ත් එක්ක කතා කරන්න ඒක වෙනම දෙයක් ඔබතුමා වාකරේ පොලිසිය නිසා ඔබතුමාට ගත්තේ මේ ඔව් නැත්නම් මට පොලිස් ප්‍රතිමාත්මත් මට අරන් කතා කරන එකේ ගැටලුවක් නැහැ දැන් ඔබතුමා මේ ඒරියා එකේ ඉන්න ගැටලු ඔබතුමාත් එක්කනේ කතා කරන්න ඕනේ මොකද ඒක ඒක තමයි சாம்பூர்லேயும் வந்து செய்திருக்கேன் அங்கே வந்து நானும் சுமந்திரன் ஐயா என்னென்றால் நீங்கள் அது பேர் போட்டாக்கள் ரிஸ்க் எடுத்து போனாங்க சிரேந்திரன் ரெண்டு இருக்குது அட்ரஸ் இவர் ரெண்டு என்ன செய்யலாம் வேற ரெண்டு என்ன
ஆறு காலையில நிறுத்தல் வந்து செய்திருக்காங்க பாருங்க. வணக்கம். எப்படி செய்து வச்சிருக்காங்கல்ல பரவாயில்ல, உடனே யாரா திருப்பி செகண்ட் உடனே விஷயத்தை முடிச்சுட்டீங்க. இது 2023 ஆண்டு கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்திலே இந்த வாரம் தமிழர்களுக்கு, தமிழருடைய வாழ்விலே இவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு வாரம்ன்றது தமிழர்களுக்கு தான் தெரியும். ஏனென்று சொன்னால் இந்த மண்ணுக்காக போராடி, இந்த மண்ணுக்காக, இந்த மண்ணிலே எங்களுடைய மக்கள் சுதந்திரமாக ஒரு கௌரவமாக வாழ வேணுமென்ற ஒரே காரணத்துக்காக ஒரு விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இராணுவத்தின் கையினால், அரசாங்க மாறி மாறி வந்த சிங்கள அரசின் கைகளால் கொல்லப்பட்டனர். அதே போல தான் யுத்தத்திலே இறுதி கட்டத்திலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களை கொத்து கொத்தாக கொண்டார்கள். அவ்வாறான ஒரு வார நிலையிலே இந்த வாரத்திலே விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடும் தமிழ் மக்கள் தங்களுடைய அந்த இறந்த இழந்த உறவுகளை நினைவு கூறும் வகையாக வடக்கு கிழக்கில் மட்டும் இல்லாமல் சர்வதேச ரீதியாக கூட நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா லண்டனிலே கூட நேற்றைய தினம் மாவீர தினத்துக்கான சில காணொலிகளை காணக்கூடியதாக இருந்தது. அவ்வாறு இந்த வாரத்திலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய அந்த இறந்த தாங்கள் இழந்த உறவுகளை நினைவு கூறும் வகையாக பல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யும் ஒரு வாரம் தான் இந்த வாரம். இந்த வாரம் முழுவதுமாக வடகிழக்கிலே குறிப்பாக பெற்றோர் கௌரவிப்பு மற்றும் இவ்வாறான நிகழ்வுகள் பலதும் இந்த வடகிழக்கிலே நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலே தமிழ் மக்கள் இன்றும் செய்ய வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஒரு வாரத்துக்கு இந்த கடந்த வாரத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த விடயங்களை எடுத்து பார்த்தால் தரவையிலே இனங்காணாதவர்களால் இந்த கல்லறைகளை சேதப்படுத்தியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து வாகரையிலே கண்டலடியிலே துயிலும் இல்லத்திலே நேற்றைய தினம் பிரதேச மக்கள், பிரதேசத்தில் இருக்கும் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து செய்திருந்த ஏற்பாடுகளை எல்லாத்தையும் அழித்து, குறிப்பாக இதோர் தனியார் காணியிலே தான் இந்த துயிலும் மில்லும் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே இந்த வேலியோரத்திலே இருந்த வேலி தூண் கட்டிகளை அனைத்தையும் உடைத்து மிகவும் அநாகரியமாக அராஜகமான முறையிலே இனம் தெரியாதவர்கள் என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு தெரியும், இந்த இனம் தெரியாதவர்கள் அரச இராணுவத்தினுடைய இல்லாடி புலனாய்வுத்துறையினுடைய ஆதரவுடன் அனுசரணையுடன் தான் இவ்வாறான விடயங்களை செய்திருக்க முடியும். ஏனென்றால் இவ்விடத்த ஒரு 5 நிமிடத்துக்குள்ளே இலங்கை வங்கி ஒன்று இருக்கின்றது. அப்போ இலங்கை வங்கியிலே மதலை உடைத்து யாரும் உள்ளே போனாலும் இவ்வாறான நிலை தான் இருக்குமா என்ற கேள்வியை நாங்கள் இந்த இடத்திலே போலீஸாரிடம் கேட்க வேண்டும். ஏனென்றால் இனம் தெரியாதவர்கள், அடையாளம் தெரியாதவர்கள் வந்து இதை இடித்தார் என்று சொன்னால் மிக ஒரு அலட்சியமான பொறுப்பற்ற ஒரு பதிலாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். அதனைத் தொடர்ந்து இன்று காலையிலே பார்த்தால் நீதிமன்றத்தினால் ஒரு தடை உத்தரவை ஒன்றை எடுத்து என்னுடைய பெயர் உட்பட இன்னும் 30 நபருடைய பெயரை உள்ளடக்கிய ஒரு தடை உத்தரவை ஒன்றை எடுத்து அந்த தடை உத்தரவின் பிரகாரம் இன்று காலையிலே இந்த தடை உத்தரவு தரப்பட்டிருக்கு. ஆனால் இதனுடைய திகதி 20/11/2023 தான் இருக்கின்றது. அப்போ அதாவது நாங்கள் நீதிமன்றத்துக்கு சென்று இந்த தடை உத்தரவுகளை மாற்றி கேட்குற அளவுக்கு கூட கால அவகாசம் வழங்காத அளவு ஒரு கீழ்த்தனமான திட்டமிட்டு, அதாவது இது இந்த சின்ன வயதில் நீங்கள் திருடர் போலீஸ் சென்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, விளையாடுறது திருடர் போலீஸ் சென்று விளையாடிருப்பீங்க. அதே போல தான் இந்த தமிழ் மக்களுடைய இந்த உணர்வு பூர்வமான ஒரு நிகழ்வை இந்த மண்ணிலே நடக்கக்கூடாதுன்றதுக்கு மிக கேவலமான முறையிலே போலீஸார் நீதிமன்றத்தையும் தவறாக வழிநடத்தி இந்த தடை உத்தரவு ஒன்றை போலீஸார் எடுத்திருக்கிறார். இதிலே நாங்கள் கௌரவ நீதிமன்றத்துக்கு போலீஸார் தவறான தகவல்களை கொடுத்து இந்த தடை உத்தரவை எடுக்கிறதுக்கு நடந்து கொண்டிருக்கிறாங்களன்றதான் நாங்கள் அறியக்கூடிய விடயம். ஏனென்று சொன்னால் கடந்த வாரம் ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ அதிகாரி ஒருவர் செய்து அந்த வழக்குக்கான தீர்ப்பு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றது. அந்த தீர்ப்பு அளிக்காத காலத்திலே அந்த வழக்கை வைத்து கொண்டு இங்கே நீதிமன்றத்தை தவறாக வழிநடத்தி போலீஸார் இவ்வாறான ஒரு கட்டளை ஒன்றை எடுத்திருக்கிறார். அப்போ இன்றைய நாளிலே எங்களுடைய மக்கள் ஒரு இறந்த உறவுகளுக்கும் அஞ்சலி செலுத்த முடியாத ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு நிலையிலே எங்களுடைய மக்கள் இருக்கிறார் என்பதை மனவேதனையுடன் இன்று மட்டக்களப்பிலே வாகரிலிருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். இருந்தாலும் கூட நாளைய தினம் 27ஆம் தேதி
உங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த இடத்துக்கு வந்து அஞ்சலி செலுத்துவார்கள். பெற்றோர் தாய்மார்கள் குடும்பத்தினர் என்று சொல்லி பலரும் இன்றும் கூட அவர்கள் இந்த இடத்துக்கு வராததுக்கான காரணம் வளமையாகவே 27ஆம் தேதி மாலையிலே அவர்களுக்கு ஆண்டாண்டு காலமாக பழக்கப்பட்டது. தாங்கள் அஞ்சலி செலுத்துறதுக்கு அந்த உரிய நேரத்துக்கு அவர்கள் வருவார்கள். அவ்வாறாக நாளே தினமும் நிச்சயமாக அவர்கள் இந்த இடத்துல வந்து இந்த அஞ்சலி செலுத்துக்கு எந்த தடையும் இல்லை என்றதை இந்த இடத்துல பகிரங்கமாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் சற்று முன்பு வாகரை போலீஸ் அதிகாரியுடன் பேசிய பொழுது நான் அவருக்கு சொன்ன விடயம், இந்த 30 பேர் அளவு பட்டியலில் என்னுடைய பெயரும் இருக்குது, அப்போ நீங்கள் நான் இந்த இடத்துக்கு சமூகம் அளிக்காமல் விட்டால் என்னையும் கைது செய்வீங்களா என்று கேட்டதுக்கு அவர் சொன்னார், இல்லை அவ்வாறு நாங்கள் அந்த பேர் பட்டியலில் இருக்கிறவர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொள்ளாடி அவர்களை நாங்கள் கைது செய்ய முடியாதுன்றதை சொல்லியிருந்தார். அப்போ இந்த பேர் பட்டியலில் இல்லாதவர்கள் ஆயிரக்கணக்கான பெற்றோர் வந்தால் அவர்கள் கைது செய்ய முடியாது. நாங்கள் எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் நாளைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனைத்து தொழில் மில்லங்களையும் எங்களுடைய மக்கள் அணி அணியாக திரண்டு வந்து தங்களுடைய அந்த அஞ்சலி செலுத்துறது செயல்பாட்டிலே தாங்கள் ஈடுபடலாம். இது போலீஸார் வடகிழக்கிலே தமிழர்கள் தலை நிமிந்து வாழக்கூடாது, இறந்த உறவுகளுக்கு ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கும் கூட நாங்கள் பெரும்பான்மையாக இருக்கிற மக்கள் நினைத்தால் தடை செய்யலாம் என்று ஒரு மைண்ட் கேம்ஸ் என்று சொல்லுவாங்கள், ஒரு எங்களுடைய ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தும் வகையாகத்தான் இந்த செயல்பாடுகள். இவை இதை போல எவ்வளோ விடயங்களை தாண்டி வந்த கடந்து வந்த ஒரு சமூகம் இந்த நாட்டிலே 75 வருடங்களாக எங்களுடைய மக்களுக்கான உரிமை கோரும் மக்கள் நாங்கள், எங்களுக்கான அடிப்படை உரிமை நாங்கள் அநீதியாக இன்னொருவருடைய உரிமையை நாங்கள் கேட்கவில்லை. ஆனால் இந்த விடயத்தை நிச்சயமாக சர்வதேச சமூகம் வரைக்கும் நாங்கள் இதை கொண்டு செலுத்த வேண்டும். தமிழிலே இந்த சொல்கிற விடயத்தை வைத்து நாங்கள் சர்வதேச சமூகத்துக்கு இது போகும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் இந்த விடயங்களை தொகுத்தெடுத்து நிச்சயமாக நாங்கள் ஐநா மட்டுமல்ல எல்லா ஐரோப்பிய நாடுகளுக்கும் நாங்கள் ஒரு அறிக்கையொன்றை நாங்கள் சமர்ப்பிப்போம். இந்த கார்த்திகை மாதத்திலே இந்த வாரத்திலே நடந்த கெடுபிடிகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்போம். குறிப்பாக இந்த வாகரை பிரதேசத்தில் இருக்கிற இளைஞர்களை நான் இந்த இடத்துல பாராட்ட விரும்புகிறேன். என்றால் பல அச்சுறுத்தலுக்கு மத்தியிலேயும் இந்த வேலிக்கட்டைகளை உடைத்திருந்தாலும் கூட ஒரு சில மணித்தளங்களுக்குள்ளே இருந்ததையும் விட சிறப்பாக அமைக்கிற அளவுக்கு இன்னும் பலமான ஒரு அமைப்பாக இந்த வாகரையில் இருக்கும் இளைஞர்கள் எங்களுடைய உரிமையின் சார்பிலே, எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய மண்ணுக்காக மரணித்தவர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக வாகரையிலே எங்களுடைய இளைஞர்கள் பலமாக இருக்கிறார் என்ற செய்தியை இந்த சம்பவம் ஊடாக உலக நாடுகளுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு வாகரை போலீஸ் பிரிவு ஒரு சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி தந்திருக்கிறது என்றதையும் இந்த இடத்திலே சொல்ல வேண்டும். நன்றி.